காரின் பின்னருக்கையில் பயணிப்பவர்களுக்கும் சீட் பெல்ட் எச்சரிக்கை ஒலி அமைப்பை கட்டாயமாக்குவது குறித்து அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அண்மையில் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்திரி உயிரிழந்தார். இந்த நிலையில் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, வாகன விபத்தில் சைரஸ் மிஸ்திரி உயிரிழந்ததை தொடர்ந்து வாகனங்களின் பின்னிருக்கையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் சீட் பெல்ட் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் அமைப்பை ஏற்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது தொடர்பாக சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய மோட்டார் வாகன விதிகளின்படி பின்னிருக்கையில் பயணிப்போ சீட் பெல்ட் அணியாவிட்டால் அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வரும் நிலையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். For driver and the driver near passenger, if you don't have belt, there is a fine. Now even the back people also, if they don't take belt, we will fine them. We have already decided that airbags should be made mandatory for economic models also. There was some hesitation from some manufacturers, but garib ko marne do ek thoda matlab hai. And that cost is not big. It is 900 to 1000 rupees something is there. We have to save the life of the people.